இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா மோர் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம எப்பவும் மோர் குழம்புக்கு தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, ஜீரகம், கொத்தமல்லி சேர்த்து செய்வோம். இதில் மசாலா பொருட்களை சேர்த்த மோர் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் வேக வச்ச உருளைக்கிழங்கு 4, 150 எம்எல் கெட்டி தயிர், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க, சிகப்பு மிளகாய் 4, கொத்தமல்லி 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், பூண்டு 3 பல், சின்ன துண்டு இஞ்சி 1 ஸ்பூன், கசகசா, லவங்கம் 3, சின்ன துண்டு பட்டை, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு. முதல்ல கசகசாவை ட்ரை பேனில் சேர்த்து லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணாமல் கசகசாவை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்தா கசகசா அரைப்படாது. மிக்சி ஜாருக்கு மாற்றி 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதோட சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 3 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 சிகப்பு மிளகாய், இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதோட கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயம், தேவையான அளவு கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இதில் சொல்லியிருக்கிற அளவில் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்திங்கன்னா மீடியமான காரத்தில் இருக்கும். உங்களுக்கு காரசாரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் காட்டியிருக்கிறபடி செஞ்சுக்கோங்க. ஒரு பேனில் 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு வெடித்ததும் 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நூற்றி 150 எம்எல் கெட்டி தயிரை மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாவில் இருந்து எண்ணெய் பிழிஞ்சி வந்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கை கியூபாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற மோரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மோரும் மசாலாவும் ஒன்றா ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மோர் சேர்த்ததும் ரொம்ப நேரம் கொதி விடாமல் கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா மோர் குழம்பு ஒயிட் ரைஸுக்கு கலந்து சாப்பிடவும் தோசைக்கு சைட் டிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா மோர் குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.